ஒரு லேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லேபிள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களாலேயே ஃபோட்டோஸ் பேக்ரவுண்ட் வைக்க முடியும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 2 பட்டன்ஸ் வைக்கலாம். ஸோ ஸ்டார்ட் அப்புறம் லாகின் அப்படின்றத நான் யூஸ் பண்ணியிருந்தேன். உங்களுடைய இந்த மாதிரி லேபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து மறக்காமல் உங்களோட ஆப்ஜெக்ட் நேமை சேஞ்ச் பண்ணிவிடுங்க, ஓகேவா? ஸோ இதெல்லாம் முடிச்சோடனே கரெக்டாக என்டர் அமைச்சிருக்கோங்க. பட் இது வந்து உங்களோட விஷு, இது வந்து நீங்கள் என்ன இருக்கோ அதெல்லாம் போடணும், ஓகே? அண்ட் இதுதான் நம்மளுடைய கோடிங் பார்ட். நம்ம ப்ளே கொடுக்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க்கிங் நான் ஓப்பன் பண்ணிட்டேன் அண்ட் நான் எக்ஸிட் கொடுக்குறேன். க்ளோஸ் ஆயிடுச்சு. ஹலோ கைஸ், டெமோவில் பார்த்துருப்பீங்க நம்ம ஆல்ரெடி ஒரு GUI டெவலப் பண்ணோம். அதை பைத்தன் கூட இன்டர்ஃபேஸ் பண்ணி அது ஒரு GIF-ஆகவும் கன்வெர்ட் பண்ணி ப்ளே பண்ண வச்சோம். ஸோ அடுத்து இப்போது மல்டிபிள் பேஜஸ் கூட எப்படி நம்ம லிங்க் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் மல்டிபிள் பைத்தன் ஃபைல்ஸ் கூட எப்படி நம்ம வந்து இன்டர்கிரேட் பண்ண போகிறோம், சாரி இன்டர் கம்யூனிகேட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு ஒரு தனி GUI ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஒரு GUI ஃபைல் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டோம். லைக் இந்த ஒரு GUI ஃபைல் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ இதுக்கு கூட நம்ம ஸ்டார்ட்னு கொடுத்தோம்னா ஃபேஸ் ரெகக்னிஷனுக்கு போகிற மாதிரியும் ஒரு GUI ஃபைல் ரெடி பண்ணலாமா? ஓகே, அதுக்கு நம்ம Qt Creator ஓப்பன் பண்ணிக்கலாம். Qt Creator லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, நம்ம Qt Creatorல கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. அதில் அப்ளிகேஷன் Qt for Python, விண்டோ UI சூஸ். அண்ட் இதில் உங்களுடைய டிஃபால்ட்டான ஃபோல்டரை செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துக்கோங்க. அண்ட் நேம் வந்து ஃபேஸ் ரெகக்னிஷன் GUI அப்படி போட்டுக்கலாமா? அண்ட் நெக்ஸ்ட், அண்ட் இதை வந்து நம்ம விட்ஜெட்டாகவும் வச்சுக்கலாம், டைலாகாகவும் வச்சுக்கலாம். சரி, நம்ம டைலாக் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இப்போ விட்ஜெட் யூஸ் பண்ணி பார்க்கலாமா? நம்மளுக்கான ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து form.ui கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகே, இதோடைய விண்டோ சைஸ் ஒரு 1080x720 வச்சுக்கலாம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வித் பார்த்தீங்கன்னா 1080x720. ஓகே, ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்புக்கு நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் தென் நம்மளுக்கு பேக்ரவுண்ட் பிளாக்கில் வேணும். ஓகே, அதுக்காக நம்ம வந்து ஸ்டைல் ஷீட் போகிறோம். அதில் கலர், பேக்ரவுண்ட் கலர் பிளாக். ஓகே ஓகே, அண்ட் தென் நம்ம ஒரு லேபிள் செலக்ட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் லேபிள் ஒன்று வச்சுக்கலாம், ஓகேவா? இதில் வந்து ஒரு இமேஜ் வைக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பிக்ஸ் மேப் போயிட்டு பிக்ஸ் மேப்பில் வந்து சூஸ் ஃபைல் கொடுத்துக்கோங்க. அண்ட் எந்த பேக்ரவுண்ட் வச்சா நல்லாயிருக்கும்? ஓகே, நம்மளுடைய டிஃபால்ட்டான Ironman பேக்ரவுண்ட் எப்போது ஸ்கேல்டு கண்டென்ட்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் ஓரளவுக்கு ரிசைஸ் ஆயிடுச்சு. அண்ட் இப்படி வச்சிடலாம். போர்ட்ரைட்டில் நல்லாயிருக்கு. அப்புறம் ஆஸ் யூஸ்வல் நம்மளுடைய ஹெட்டிங் வச்சுக்கலாம். ஹெட்டிங் பார்த்திங்கன்னா Cortex Technology அப்படின்னு வச்சுக்கலாம். அதுலேயும் பிக்ஸ் மேப் போயிட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி பேக்ரவுண்டும் ரிமூவ் பண்ணிக்கிறேன், பிகாஸ் எனக்கு இந்த இடத்துல லேசாக ஹெல்மெட்டில் மறைக்கிற மாதிரி தெரியுது. ஓகே, தட்ஸ் கூல் நவ். அண்ட் அகைன் ஒரு வீடியோ லேபிள் போட்டுக்கிறேன், பிகாஸ் இந்த இடத்துல தான் எனக்கு வந்து என்னுடைய வீடியோ கேமரா ஆன் ஆக போகுது. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வீடியோ கேமரா ஓப்பன் ஆகும். கேமரா அந்த ஒரு பார்டர் வச்சுக்கலாமா? அதுக்கு ஒரு பார்டர் போட்டுக்கலாம், ஓகேவா? அதுக்கு ஒரு பார்டர் கலர் கொடுத்து ஒயிட் போட்டுக்கலாம். பார்டர் வித் கொடுத்ததுக்கப்புறம் நார்மல் கலர் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுடைய நார்மல் கலர் வந்து ஒரு ஒயிட் கொடுத்துக்கலாம். அதுவும் ஏன்னா அப்போ தான் ஒயிட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் நல்லா தெரியும், அதுக்காக. அண்ட் பார்டர் ஸ்டைல் கொடுத்துக்கலாம். பார்டர் ஸ்டைல் சாலிட் கொடுத்துக்கலாம். சாலிட் உங்களுக்குள்ள டேஷ்டு அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பார்டர் வித்து அதுவும் வந்து ஒரு 1 பிக்சல் 4x1 பிக்சல் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. அண்ட் உங்களுக்கான ஒரு பேக்ரவுண்ட் வந்துச்சுயா? டெக்ஸ்ட் லேபிள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டெக்ஸ்ட் லேபிள் எடுத்து விட்ருங்க. ஜஸ்ட்டு அது ஒரு எம்டியாகவே நிற்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அண்ட் கீழே 2-3 பட்டன்ஸ் வச்சுக்கலாம். நம்ம ஆஸ் யூஸ்வல் அதில் வச்சோம் இல்லையா? ஸோ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இதில் லாகின் அப்புறம் எக்ஸிட் அப்படின்னு 2 பட்டன் வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறேன். அது கர்சர் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இல்லை ஆரோன் இருக்கு இல்லையா? அது செலக்ட் பண்ணி பாயிண்டிங் ஹேண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க, பிகாஸ் நீங்கள் வந்து ஆரோ இது மேலே வைக்கும் போதெல்லாம் பாயிண்டிங் ஹேண்டு மாறும். ஒர்க்கிங்கில் சொல்கிறேன், இப்போ மாறாது. அதே மாதிரி ஜஸ்ட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்ரெடி சேவ் ஆயிடுச்சு. இது நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இது வேண்டாம். நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஃபைல் எங்கே ஓப்பன் பண்ணுவோமோ அங்கே போய்க்கலாம், ஓகேவா? என்னுடைய ப்ராஜெக்ட் ஃபைல் இங்கே இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய form.ui ஃபைல் இங்கே இருக்கு இல்லையா? ஸோ form.qtui ஃபைல் அப்படி இருக்கா? ஸோ நாம் ஆல்ரெடி பண்ணுற மாதிரி தான் நம்ம இதை வந்து ஒரு பைத்தன் ஃபைலை மாற்ற போகிறோம். ஸோ UIC5 நம்மளுடைய form.ui -x form கிளிக் ஆன் என்டர். நம்மளுக்கு ஒரு GUI ஃபைல் ரெடி ஆகிடுச்சு, சாரி பைத்தன் ஃபைல் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி நம்மளுடைய மெயின் ஃபைல் பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க, பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, நம்மளுடைய மெயின் ஃபைல் பக்கத்தில் இப்போ நம்மளுக்கு 3 ஃபைல் இருக்குது. So இன்னொரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணனும். ஆக்சுவலி இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா GUI ஃபைல்ஸ், தனியா செப்பரேட்டா வச்சுக்கோங்க, எது கூட மிங்கிள் பண்ணாதீங்க. இந்த ரெண்டு ஃபைல்ஸையும் உங்களுக்கு லேட்டர் ஆன் நமக்கு உதவும், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம மெயினுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் GUI ஃபைல் வச்சுருக்கோம். அது மாதிரி ஃபேஸ் ரெக்காக்னிஷனுக்கு இன்னொரு GUI ஃபைல் ரெடி பண்ணி, இன்னொரு இதே மாதிரி மெயின் ஃபைல் ரெடி பண்ணி அதோடு அதை நம்ம கனெக்ட் பண்ணி டோட்டலாக கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, நம்ம கோடிங்கில் பார்த்துடலாம், இதெல்லாம் ரொம்ப குழப்பிக்காதீங்க. ஓகே, நம்ம க்ரியேட் பண்ண ஃபைல் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அதே மாதிரி ரீஃபார்மேட் கொடுத்துக்கலாம். reformat the file and correct ah வந்துருச்சு. and இத நான் ரன் பண்ணேன் அப்படினா நமக்கு எதுமே டிஸ்ப்ளே ஆகல. as usual நம்ம வந்து லாஸ்ட் வீடியோல பார்த்த மாதிரி அதே மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி இத நான் கிளியர் பண்றேன். எல்லாத்துக்கும் நான் மாற்றிட்டேன். அண்ட் இப்போ நான் ப்ளே பண்ணிணேன்னா எனக்கு வந்து எல்லாமே ஃபிட்டிங்காக உட்காந்துச்சு. ஓகே, ஸோ எனக்கு ஆரோ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பாயிண்டர் ஹேண்ட் மாறுதுன்னு எடுத்துகிட்டு வரும்போதெல்லாம் ஓகே குட். ஓகே, நம்ம இதுக்கான ஒரு மெயின் ஃபைல் ரெடி பண்ணலாம். ஓகேவா, ஃபேஸ் ரெக்காக் GUIக்கான ஒரு மெயின் ஃபைல். ஸோ கிளிக் ஆன் த நியூ அண்ட் பைத்தன் ஃபைல் யூஸ் பண்ணி பைத்தன் ஃபைலுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஃபேஸ் ரெக்காக் அப்படின்னு மட்டும் போட்டுக்கலாம். அண்ட் இதே மாதிரி மெயின் ஃபைல் தான் இதுவும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல Q டைலாக் பதிலாக நீங்கள் வந்து Q விட்ஜெட் யூஸ் பண்ணணும், வேறு எதுவும் கிடையாது. அதே மாதிரி இந்த இடத்துல Q டைலாக் பதிலாக Q விட்ஜெட் யூஸ் பண்ணுவீங்க. இந்த இடத்துல மெயின் ஃபைலுக்கு பதிலாக நம்ம ஃபேஸ் ரெக்காக்னிஷன் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ் ரெக்காக் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். நீட்லேயும் அதே மாதிரி ஃபேஸ் ரெக்காக் அண்ட் இந்த இடத்துலையும் ஃபேஸ் ரெக்காக். ஓகேவா, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் UI அப்படின்னு இருக்க எல்லாத்தையுமே நம்ம பேர் மாற்றணும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் UI அப்படிங்கிறது மெயின் ஃபைலோடைய ஒரு வேரியபிள். ஓகே, நம்ம அதையும் மாற்றிடலாம். ஃபைலில் போயிட்டு எடிட்டில் போயிட்டு ரீப்ளேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், தேடுங்க தேடுங்க. நீங்கள் அதை பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஃபைண்டில் போய்ட்டு ரீப்ளேஸ் இருக்குது. அண்ட் இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் UIக்கு பதிலாக ஃபேஸ் UI கொடுப்போம். சும்மா கொடுப்போம், இதில் என்ன இருக்குது, ரீப்ளேஸ் ஆள் கொடுத்துக்கிறேன். அண்ட் புது வேரியபிள் செட் ஆகிடுச்சு ஃபேஸ் UI. அண்ட் இந்த இடத்துல இந்த Q மூவி இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, பிகாஸ் நம்மக்கிட்ட அது கிடையவே கிடையாது. இந்த இடத்துல எந்த ஒரு GIF-ம் நம்ம யூஸ் பண்ணல. ஒரு வாட்டி ரன் பண்ணி வேணால் பார்த்துருவோமா, பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு GIF யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆக போகிறது ஒரு ஃபேஸ் கேமரா அண்ட் 2 பட்டன்ஸ். ஸோ இதே மாதிரி நம்ம எக்ஸிட் பட்டனுக்கு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நம்ம மெயினாக ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், நம்மளுடைய ஆப்ஜெக்ட்டுக்கெலாம் நேம் கொடுக்கல. அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களுடைய ஃபேஸ் ரெக்காக்னிஷன் GUIக்கு வந்துட்டு இந்த இடத்துல லேபிள் 1 லேபிள் 2 லேபிள் 3ன்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு எது எதுன்னு தெரியாது இல்லையா, அதுக்காக நம்ம இங்கேயே வந்து நம்ம பேரை மாற்றிக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி எடிட்டில் போயிட்டு ஃபைண்ட் ரீப்ளேஸ் லேபிள்னு இருக்க எல்லாத்தையும் லேபிளுக்கு ஒரு ஃபில்டர் போடுவோம், மேட்ச் கேஸ் மேட்ச் வேர்டு. ஓகேவா, லேபிளுக்கு கொஞ்சம் தான் இப்போ செலக்ட் ஆகிருக்கு. லேபிள்னு இருக்க எல்லாத்தையும் வந்து அயன்மேன் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது கொடுத்துப்பா. ஓகே, ஒன்றுனா ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, ரீப்ளேஸ் 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 அப்புறம் இதெல்லாம் மாற்ற தேவையில்ல. ஓகே, இதுவும் மாற்றிப்போம், எதுக்கு அது மட்டும் இருக்கட்டும். ஓகே, அடுத்து லேபிள் _2ன்னு இருக்க எல்லாத்தையும் எனக்கு வந்து Cortex Technology லேபிள். ஓகே, Cortex டெக் லேபிள். ஓகே, ரீப்ளேஸ் ஆல். அதே மாதிரி லேபிள் 3ன்னு இருக்கிறதுலாம் முடிஞ்சு நம்ம இங்கேயே எல்லாத்தையும் மாற்றிட்டோம். ஓகே, ஸோ இப்போ எக்ஸிட் பட்டனுக்கு நம்மளுடைய க்ளோஸ் கமாண்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸிட் பட்டன் க்ளோஸ் ஆக்சுவலி செலக்ட் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம ரன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதெல்லாம் எரர் இருக்கா அப்படின்னு. சாரி, கரண்ட் ஃபைலை ரன் பண்ணோன்னா வேறு ஏதோ ரன் ஆகுது. ஓகே, நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், மெயின் GUI ஃபைல் இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணக்கூடாது. சாரி, ஃபேஸ் ரெக்காக்னிஷன் GUI இம்போர்ட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற கிளாஸ் நேமை கால் பண்ணோம். அதுக்குள்ளே இருக்கிற கிளாஸ் நேம் வந்து UI விட்ஜெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. UI விட்ஜெட்டை கால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து UI விட்ஜெட்டை தான் நம்ம கால் பண்ணி மென்ஷன் பண்ணணும். ஓகே, இப்போ ரன் பண்ணுவோம். ஓகே, நம்மளுக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் இதில் நான் எக்ஸிட் கொடுத்தேன் அப்படின்னா எக்ஸிட் ஆயிடுச்சு. ஸோ நைஸ் அண்ட் குவிக். இப்போ தான் நம்மளுடைய மெயின் இன்டர்ஃபேஸே ஆரம்பிக்க போகுது. இன்டர்ஃபேஸ் ரொம்பலாம் கஷ்டமே கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய இது பார்த்திங்கன்னா நிறைய கோடிங் வந்து இந்த இடத்துல வந்து பேசிக்கல் கோடிங்காக தான் இருக்க போகுது. நீங்கள் எதுவுமே மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்கிட்டா போதும். Okay, we first window. First window, we will start the face recognition GUI. That's our plan. Exit okay, login approma first start. Okay, we will start first this class function create connect to face recognition. Abdindra function. Connect to face recognition உள்ள செல்ஃபை பாஸ் பண்ணிட்டு கீழ நம்ம இந்த இடத்துல face recognition நம்ம இந்த இடத்துல இம்போர்ட் பண்ண போறோம் face recognition from face recog import நம்மளுடைய class name face recog தான் class name அது அப்படியே இம்போர்ட் பண்ணிக்கலாம் face recog இம்போர்ட் பண்ணிட்டோம் and then கீழ self dot இங்க ஒரு variable create பண்றோம் so let's say show recog window is equal to face recog அப்படிங்கற நம்ம இந்த இங்க கால் பண்ணோம் இல்லையா இந்த கிளாஸ் நேம் இத கால் பண்ணி ஓபன் parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் நம்மளுடைய மெயின் UI அப்படிங்கறத இந்த இடத்துல ui.show னு கொடுத்திருக்கோம் இல்லையா இப்போ நம்மளுடைய மெயின் UI க்ளோஸ் ஆகணும் அதுக்காக இது சோ மெயின் UI dot close இத நீங்க க்ளோஸ் பண்ணலனா இது பேக்ரவுண்ட்ல நடந்துட்டு இருக்கோம் இது நீங்க அப்படியே கூட விட்டு கூட ட்ரை பண்ணி பாருங்க சாரி இந்த இடத்துல UI dot close யூஸ் பண்ணனும் show இல்ல ஓகே இப்போ நம்மளுடைய self dot show face recognition window dot show அப்பதான் அது காமிக்கும் இப்போ ஜஸ்ட் இது ஒரு ஃபங்க்ஷன் தான் இந்த ஃபங்க்ஷனை நாம இந்த இடத்துல கால் பண்ணி எடுத்துட்டு வரலாமா அதுக்கு என்ன பண்ணனும்னா திரும்ப இதே மாதிரி பட்டனை கால் பண்ணி அந்த பட்டனுக்கு ஒரு ஆன் கிளிக் லிசனர் மாதிரி ரெடி பண்ண போறோம் first UI dot start button dot clicked dot connect இதுல self dot இந்ததுல connect to face recognition அப்படிங்கற நம்மளுடைய இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டோம் that's it இப்போ நம்ம கொஞ்சம் கேப் விட்டுட்டு நம்ம இத ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படினா ஸ்டார்ட் கிளிக் பண்ணுவோமா கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நமக்கு அடுத்த விண்டோ ஓபன் ஆயிடுச்சு just சிம்பிளா பாத்தீங்களா நம்ம என்ன மாதிரி நம்ம GUI இப்ப கனெக்ட் பண்ணிருக்கோம் very good இப்போ நம்ம எக்ஸிட் கொடுத்தோம்னா அதே மாதிரி எக்ஸிட் ஆயிடுச்சு Para level பண்ணிருக்கோம் गाइस ஓகே நம்ம இப்ப ரெண்டு யுஐயை மிங்கிள் பண்ணிருக்கோம் சோ இந்த மாதிரி பண்ண தெரிஞ்சாலே போதும் உங்களால நிறைய பத்திக்கு உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைச்சிருக்கும் நிறைய நம்ம பண்ணலாமே அப்படினு சொல்லி நிறைய ஐடியாஸ் கிடைச்சிருக்கும் கண்டிப்பா ஓகே அந்த ஐடியாஸ்லாம் கண்டிப்பா நீங்க ட்ரை அவுட் பண்ணுங்க அடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா நான் லாகின் எப்படி பண்றதுங்கறத காட்றேன் சோ இதத்துல நான் Cortex and தப்பான பாஸ்வேர்ட் எதனா போட்டேன் அப்படினா எனக்கு தப்பான credential அப்படினு சொல்லி ஒரு GUI ஃபைல் இருந்துறேன் ஆகுதுலையா சோ எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்க இத கெஸ் பண்ணிருப்பீங்க எப்படி இத பண்றது அப்படினு சொல்லி கண்டிப்பா நீங்க பண்ணீங்க அப்படினா கீழ கமெண்ட் பண்ணுங்க and எக்ஸிட் பண்ணி